வணக்கம், இது கிரைம் டைம். நான் நந்தா. குமரி சோதனை சாவடியில் உதவி ஆய்வாளர் வில்சனை சுட்டு படுகொலை செய்த பயங்கரவாதிகளுக்கு துப்பாக்கி வாங்கி கொடுத்த நபரை பெங்களூரில் கியூ பிரிவு போலீசார் கைது செய்துள்ளனர். கொலையாளிகள் சிக்குவார்களா? கன்னியாகுமரி மாவட்டம் களியக்காவளை சோதனை சாவடியில் கடந்த 8ஆம் தேதி இரவு சிறப்பு உதவி ஆய்வாளர் சுட்டு படுகொலை செய்யப்பட்டார். சம்பவம் தொடர்பாக 20 மேற்பட்டவர்களிடம் விசாரணை தொடங்கியுள்ள நிலையில், கொலையாளிகள் சம்பவத்திற்கு 2 நாட்களுக்கு முன்பே தமிழக எல்லைப் பகுதியில் முகாமிட்டு கொலைக்கான திட்டமிட்டது தெரியவந்துள்ளது. மேலும் கொலைக்கு துப்பாக்கி வாங்கி கொடுத்த நபர் ஒருவரையும் கியூ பிரிவு போலீசார் கைது செய்துள்ளனர். விசாரணை சூடுபிடித்துள்ள நிலையில் கொலையாளிகள் சிக்குவார்களா? கடந்த 8ஆம் தேதி இரவு களியக்காவளை சோதனை சாவடியில் பணியில் இருந்துள்ளார் சிறப்பு உதவி ஆய்வாளர் வில்சன். திடீரென வந்த மர்ம கும்பல் வில்சனை கத்தியால் குத்தியும் துப்பாக்கியால் சுட்டும் கொடூரமாக கொலை செய்தது. சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தனர். அதில் சந்தேகத்திற்கு இடமாக சம்பவம் இருந்த இடத்தில் இருந்து ஓடிய தௌபிக் மற்றும் அப்துல் சமீம் ஆகியோரை காவல்துறையினர் அடையாளம் கண்டனர். இருவரது புகைப்படங்களை வெளியிட்ட தமிழக மற்றும் கேரள காவல்துறை விசாரணையை தொடங்கியது. 8ஆம் தேதிக்கு முன்பு யார் யார் அருகில் உள்ள தனியார் விடுதிகளில் அறை எடுத்தனர் என சுற்றியுள்ள பகுதிகளில் உள்ள சிசிடிவி காட்சிகளையும் ஆய்வு செய்ய தொடங்கினர். இந்த நிலையில்தான் கொலையாளிகள் கொலை நடப்பதற்கு 1 மணி நேரத்திற்கு முன்பு கேரள மாநிலம் நெய்யாற்றங்கரையில் நடமாடிய வீடியோ போலீசாரிடம் கிடைத்துள்ளது. நெய்யாற்றங்கரை பகுதியில் உள்ள பல்வேறு சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தனர் போலீசார். கொலையில் சந்தேகிக்கப்படும் இருவரும் 2 நாட்களாக அதே பகுதியில் தங்கியிருந்தது தெரியவந்துள்ளது. மேலும் கொலை நடந்த அன்று கேரளாவில் முழு அடைப்பு என்பதால் இருவரும் நெய்யாற்றங்கரை பகுதியில் இருந்து 18 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள களியக்காவளைக்கு ஆட்டோவில் 400 ரூபாய் கொடுத்து சென்றதும் தெரியவந்துள்ளது. ஆட்டோவில் ஏறியபோது ஒரு கைப்பையுடன் ஏறியவர்கள் ஆட்டோவில் இருந்து இறங்கும் பொழுது கைப்பை இல்லாமல் இருந்துள்ளது. ஆட்டோ ஓட்டுநரை கைது செய்த போலீசார் அவரிடமும் விசாரணையை துவங்கியுள்ளனர். காவல் ஆய்வாளர் வில்சன் சுட்டுக் கொல்லப்பட்ட இடத்திற்கு அருகே சையது அலி என்பவர் வசித்து வந்துள்ளார். இவரும் தேடப்படும் தௌபிக்கும் நண்பர்கள் என்று தெரிய வந்துள்ளது. ஆனால் சையது அலியும் அவரது மனைவியும் தலைமறைவாகி உள்ளனர். இவர்கள்தான் கொலையாளிகளுக்கு உதவியிருக்கலாம் என்று சந்தேகிக்கின்றனர் காவல்துறையினர். சையது அலியின் உறவினர்கள் 4 பேரை கைது செய்த காவல்துறையினர் விசாரணையை முடுக்கிவிட்டுள்ளனர். மேலும் கொலையாளிகளுக்கு மும்பையில் இருந்து 4 துப்பாக்கிகளை வாங்கி கொடுத்ததாக பெங்களூரில் இஜாஸ் பாட்ஷா என்பவரை கியூ பிரிவு போலீசார் கைது செய்துள்ளனர். அந்த துப்பாக்கியை வைத்துத்தான் எஸ்ஐ வில்சனை கொலையாளிகள் சுட்டதாகவும் போலீசார் சந்தேகப்படுகின்றனர். இஜாஸ் பாஷாவிடம் இருந்து 3 துப்பாக்கிகளை கைப்பற்றிய கியூ பிரிவு போலீசார் விசாரணையை தொடர்ந்து வருகின்றனர். 1 துப்பாக்கியை தேடி வருகின்றனர். காவல் உதவி ஆய்வாளர் சுட்டு படுகொலை செய்யப்பட்டது தொடர்பாக பல்வேறு கோணத்தில் விசாரணையை போலீசார் துவங்கியுள்ள நிலையில், கொலையாளிகள் சிக்குவார்களா?